ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான ஒரு சைட் டிஷ் சப்பாத்தி தோசைக்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சில இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம செய்யலாம். எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஒரு பேன் சூட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரணும். லேசாக வதரவா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கினது சேர்த்துட்டு இஞ்சியும் மிளகாவும் நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இஞ்சி மிளகாய் ரெண்டுமே செவந்து வந்ததும் இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி எவ்வளோ நல்லா பொடிசாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா 3-4 நிமிஷம் வரைக்கும் கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ஓரளவு வதங்கணும். சின்ன சின்னதாக இருந்தால் நீங்கள் 3 வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருக்குதுனால நான் 2 எடுத்துருக்கிறேன். நல்லா 1 கப் அளவு கட் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா சுருண்டு வதங்கியிருக்கு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இஞ்சியும் நம்ம கட் பண்ணி சேர்க்கணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா இஞ்சியோட ஃப்ளேவர் நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா இது கூட சேர்க்கறதுக்காக 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து சாப்பரில் போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சம் வந்து கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் எவ்வளோ நல்லா பொடிசாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி வந்து ரொம்ப வெந்து மசியணும் தேவையில்லை. லேசாக 1/2 அளவு குக் ஆனாலே போதும். 2-3 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி வெங்காயத்தோடு சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. தக்காளி ஓரளவு நல்லா வதங்கினதும் இதில் நம்ம கேப்சிகம் சேர்க்கணும். கேப்சிகம் நான் வந்து 1/2 கப் அளவு எடுத்திருக்கிறேன். 1/2 கப் அளவு கேப்சிகம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கேப்சிகம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் சேர்த்துட்டு வந்து ரொம்ப நேரம் வறுக்கணும் தேவையில்லை. லேசாக வந்து 1/4 வாசி வந்து வதங்கினாலே போதும். கொஞ்சம் பச்சையாக கேப்சிகம் இருந்தால் தான் அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் 1 நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷம் லேசாக அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. கடைசியாக வந்து கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா கிரன்ச்சியாக நல்லாயிருக்கும். கேப்சிகம் சேர்த்துட்டு நல்லா வறுத்ததும் இதில் நம்ம தேவையான மசாலா எல்லாமே சேர்க்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இங்கே காரம் அதிகமாக சேர்த்துப்பீங்கன்னா 1 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் கூட நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக எடுத்துக்கிறதுனால நான் வந்து 1/4 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கேன். மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி கலந்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் ரொம்ப தண்ணி சேர்த்துற வேணாம். 1/4 கப்லேருந்து 1/2 கப்புக்குள்ளேயே தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு 1-2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. உப்பு இந்த காரம்லாம் நல்லா இந்த காயில் போய் நல்லா இறங்கணும். கடைசியாக 1/4 ஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான முட்டை வந்து துருவி எடுத்துக்கலாம். நான் வந்து 4 முட்டை வேக வச்சு எடுத்துருக்கிறேன். நீங்கள் வீட்டில் எத்தனை பேர் குவான்டிட்டி நீங்கள் சேர்க்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து முட்டை துருவி எடுத்துக்கலாம். இதே அளவு வெங்காயம் தக்காளியில் நீங்கள் 4-6 முட்டை வரைக்கும் கூட போட்டு துருவி போட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய ஓட்டை இருக்கிற கிரேட்டராக பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து இந்த முட்டையை நல்லா வேக வச்சு துருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இல்லாமல் சின்ன ஓட்டை இருக்கிற கிரேட்டரில் நீங்கள் துருவினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா கூழ் மாதிரி ஆகிடும். அதனால் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக துருவி எடுத்துக்கோங்க. இதே போலவே எல்லா முட்டையுமே துருவி எடுத்துக்கலாம். துருவி எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற துக்கு கூடையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே துருவி எடுத்துட்டேன். இது நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கி தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா செட் ஆனதுக்கப்புறமா தான் கடைசியாக நம்ம முட்டை சேர்க்கணும். முட்டை சேர்த்து நம்ம ரொம்ப நேரம் வைக்க முடியாது, ரொம்ப சீக்கிரமாக நம்ம இறக்கிடணும். முட்டை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியில் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி ஒன்று போல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து 1 கொதி வர ஆரம்பித்ததும் இது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவு மட்டும் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். நல்லா சுட சுட சப்பாத்திக்கும் அதே மாதிரி தோசைக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.